எப்படி பாத்துக்கிறாரு கனிங்க பிரெக்னன்ட் ஆனவனா அண்ணவங்கள தாங்குறாரு. நார்மலா இருக்கும் போது சாப்பிட்டியா என்ன பண்றியா கூட கேட்க மாட்டாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, அப்பதான் பேபி நல்லா வளரும். டைமுக்கு தூங்குன்றது, ஜூஸ் போட்டு தரது, வீட்டுல உங்களுக்கு வந்து குழந்தை நீங்க பெத்துக்கும் போது அண்ணன் பக்கத்துல இருக்கணும் நினைக்கிறீங்களா? இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இருந்தாங்களா இவங்க ரொம்ப பயப்படுவாங்க, அதனால வேண்டான்னு இருக்கேன். இருக்கணும்ன்ட்டு தான் ஆசை, ஆனா இருந்தாலும் அதை பார்த்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ வேண்டாம். இப்போ நீங்க வந்து குழந்தை பெத்துக்கும் போது அண்ணன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும், பட் ஒரு சைடு வந்து வேண்டாம், ஏன்னா அந்த கஷ்டப்படுறதுலாம் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா, அதனால வேண்டாம். பிறந்து கையில ஃபர்ஸ்ட் அவங்க கையில இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு. மற்றபடி கூட இருக்க வேண்டாம், அவனுக்கு அந்த பெயின் வந்து தாங்க முடியுமான்னு தெரில, தாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் குழந்தை பார்த்து போது என் பக்கத்தில் என் கையை நீ பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலான்ட்டு. இல்லை இல்லை வேண்டாம், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்னதான் குழந்தை, இதுக்கு நம்ம பெற்றுக்காமலே இருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணிடும். ஆனால் ஆசை கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக அக்கா இருக்காங்க, இப்போ உங்கள் எக்ஸை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? ஒன்றும் தோணாது, என் எக்ஸுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் நாங்கள் கப்பலாக போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன சொல்றீங்க? ரியல் ஆகி தான் நடந்தது. எக்ஸுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் கப்பலாக போய் எக்ஸ் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வாழ்த்துக்க சொல்லிட்டு நல்லா பேசுவேன் அவங்க கிட்ட, அவங்களும் நல்லா பேசுவாங்க. ஒரு காலத்துல வந்து நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணியிருந்தோமே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கஷ்டம் நிறைய இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வெளில வந்துட்டோம். இல்லை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன், ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க இப்போ. ஃப்ரெண்ட் ஆகி இப்போ நான் எல்லா டைமில் அவங்களும் நல்லா பேசுவாங்க. அப்படின்னு மேரேஜோட ஆல்பத்தில் கூட அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும், நான் தான் சொன்னேன் பாருங்க. இது மேரேஜ் ஆல்பத்தில், மேரேஜ் ஆல்பத்தில் அவங்க வந்தாங்க ஃபேமிலியாக, பாருங்க எவ்வளோ அழகாக ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு லவ் பண்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒர்க்கால தான் கொஞ்சம் கூட இருக்க முடியாமல் போகும், மற்றபடி கேர் பண்றது பார்த்துக்கிறது எல்லாமே அப்பா இல்லை. அப்பாவுக்கு பதிலாக எனக்கு அடுத்ததுன்னா அவங்க. அந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பேசாதீங்க, அவங்கள அவங்க ரிலாக்ஸேஷன்ல விட்டுருங்க, அவங்களா ரிலாக்ஸ் ஆகி அவங்க மைண்டு ஃப்ரீ ஆகி அவங்களா ஸ்டேஜுக்கு வருவாங்க, அப்போ பேசுங்களேன். நீங்கள் வந்த உடனே உங்களோட எல்லா இதையும் கொட்டினா அப்போ அந்த ப்ரெஷர் ஏற தானே செய்யும். இதுதான் முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, அது வந்து வர்க் ஆகல, சோ அதனால பெருசா சர்ப்ரைஸ் ஆகல. இப்போ அக்கா வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டன்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக சொன்னாங்களா? ப்ரெக்னென்ட் ஆனதே தெரியாது, பெயின் அப்படின்ட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அப்போ தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அக்கா ப்ரெக்னென்ட்டு தெரிஞ்சிருச்சு, அப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அப்பாவை போகிறேன் அவ்வளோதான், ஏ ஜாலி அப்பாவை போகிறோம் ஜாலி, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். எனக்கு பாயாக இருந்தாலும் ஓகே, கேர்ளாக இருந்தாலும் ஓகே தான், கேர்ள் தான் எனக்கு பேர் வந்து மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பேசலாது உங்களோட நேம் தானே ஜாலி, நீ நல்லா இருக்கும் தானியான் அந்த நேம் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பொண்ணு பேர் தான் பொய் சொல்லாமல் சொல்லுங்க அப்படின்னதுக்கு, அப்படிலாம் இல்லை நான் டக்குன்னு யோசிச்சேன், இது நல்லா இருக்கு இதான் வைக்கணும் இதான் வைக்கணும், ஆனால் நான் நம்பவே இல்லை. அப்போஸ் வந்து பொய் சொல்லி எக்ஸ்ட்ரா பேர் உங்கள் குழந்தைக்கு சொன்னாக்க மாட்டேன், நல்லா பார்த்து போனாத அப்படியே நான் மாத்திடுவேன் எல்லாத்துலேயுமே. அந்த செகண்ட் டைம் மோஸ்ட்டாக இவங்க வைக்கிற பேர் அந்த பேர் வைக்க மாட்டேன், அவங்க சொல்கிற பேர்லாம் நான் வைக்க மாட்டேன். அந்த டைமில் நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அது. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வைக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்களாக்கா? 8 மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் நேமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பையனா பிறந்தா இந்த பேர் வைக்கலாம், பொண்ணா பிறந்தா இந்த பேர் வைக்கலாம். பையன் வேண்டாம், பொண்ணு தான் ஆசை எனக்கு. தெரியல, எனக்கு மேக்கப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால பொண்ணு பிறந்தா நல்லா மேக்கப் பண்ணலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம்ல, அதனால பொண்ணு தான் வேணும் எனக்கு, பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பொண்ணு பிறந்தா ரெண்டு நேம் சூஸ் பண்ணியிருக்கோம், இனயா இல்லைனா ஐலா அப்படின்னு சொல்லிட்டு. முஸ்லீம்லும் இருக்கணும், பார்க்க ஹிந்து நேமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேரேஜ் ஆன உடனே வந்து குழந்தைக்கு பிளான் பண்ணீங்களா, இல்லை வந்து செட்டில் ஆகிட்டு தான் வந்து குழந்தை அதுக்கப்புறம் பெற்றுக்கணுன்ற மாதிரி நினச்சி? இல்லை செட்டில்லாம் வருது கஷ்டம் இந்த காலத்தில், 1 இயர் ஆகட்டும், 1 இயர் சில்லாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்காம இந்த வீடு காரு வாங்கினதுக்கப்புறம் குழந்தைய தள்ளி பெற்றுக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? இல்லை அது தப்பு, நிறைய பேருக்கு வந்து குழந்தை நிற்காமலே இருக்கு, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்
அம்மாவும் இப்பவும் இருக்காங்க கன்ஃபார்ம் ஆகாம செக்அப் அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால கல்யாணம் ஆயிட்டு அது நிக்கிறப்போ காட் பிளஸ் எப்ப குடுக்கறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த செட்டில் ஆயிட்டு பேபின்றது வேண்டாம். கல்யாணம் ஆயிட்ட உடனே அது நின்றுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அது நம்மளுக்கு கிடைக்காது. கிடைக்கிறப்பவே காற்றுள்ள போதே கூத்துக்கோள் அந்த மாதிரி. பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் உங்களை எப்படி பாத்துக்கிறேன்ற பேர்ல இது சாப்பிட கூடாது, இது பண்ண கூடாது, எல்லாமே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. எப்பவும் போல இருப்பாங்க. இப்ப வந்து பிடிச்சது கேட்டா விட அதெல்லாம் சாப்பிட கூடாது, பாப்பா இருக்கு சாப்பிட கூடாது அப்படின்றாங்க. மேரேஜ் ஆச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, வீடு காருன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தை பிளான் பண்ணுவாங்க இல்லையா? அது கரெக்டா தப்பா நீங்க நினைக்கிறது? இல்லாதவங்களுக்கு அது கரெக்டா தோணும், இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இந்த ஜென்ரேஷனுக்கு செட்டில் ஆகுறதெல்லாம் கஷ்டம் தான். பேபி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்களா? பேரங்க வந்து பிறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட? அப்போ அதாவது ஒரு மாதிரி கேர் ஆகிட்டேன் நானே, எனக்கு ஸோ என்னவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுது? எடுத்துக்கல. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஃபாலோ பண்ணி பேச ஆரம்பிச்சோம், லவ் ஆயிடுச்சு. வீட்டில் ஐடியாவில் இருந்தாங்க, ஓகே ஆகிட்டோம். நீங்கள் எப்படி அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்க? எதுவுமே சொல்ல. அப்புறம் இவங்க தான் வீட்டுக்கு போயிட்டு அலோவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிடுங்க, இவங்க தான் மேரேஜ் பண்ணிங்க, இவங்க தான் கேட்டாங்க, நான் எதுவுமே கேட்கல. பேர குழந்தைங்க கூட வந்து விளையாடுவீங்கள? ரொம்ப ஜாலியாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் எடுத்து கையில் கொடுத்து விளையாடும் போது பார்க்கும்போது இன்னும் எப்போ இன்னும் நடப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க கூட விளையாடுறதுக்கு.